வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். நான் இப்போ வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்க சொல்லி தரப்போகிறேன். போன வீடியோவில் நேர் கட்டிங் சொல்லி கொடுத்தேன், இது கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ஷேப்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் போட்டாக்கா உடம்புல எடுப்பாக இருக்கும். கிராஸ் கட்டிங் தைக்கும் போது ப்ளவுஸ் துணி 1 மீட்டர் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களோட அளவு நான் இப்போ வெட்டுறேன். இப்போ ஒரு மீடியமான அளவில் கொஞ்சம் ஹைட்டாக குண்டாக இருப்பாங்க அவங்க. முதல்ல 1 மீட்டர் துணியை எடுத்துட்டு இந்த 2 கரபாகத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். கரையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். நிறைய மெத்தட் இருக்குது. 2 கரையும் இந்த ப்ளவுஸ் பிட்டு சாரீலேயே வர ப்ளவுஸ், இது சாரீ வித் ப்ளவுஸ். இப்போ 2 கரையும் ஒரே சைடில் அந்த பக்கம் வச்சிடுறோம். இது கரபாகம், சாரியோட கரபாகம். இது 2 கரையும் இந்த பக்கம் ஒன்றா மடித்து அந்த பக்கம் போட்டாச்சு. 2 கரையும் ஒன்றா மடிச்சிட்டு இதுதான் நேர்நூல். இந்த ஸ்ட்ரெயிட் நூல், இந்த கரபாக தான் எப்பவுமே நேர்நூல். நேர்நூல் பக்கம் தான் ப்ளவுஸ் எடுக்கிறோம். நேராக போட்டுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கிறோம். மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் பாகம் இந்த சைடில் இருக்கணும். மடிப்பு பாகத்தை எடுத்துக்கிட்டு ப்ளவுஸோட இதை அளவு ப்ளவுஸோட ஹைட் எடுத்துக்கிறோம். அளவு ப்ளவுஸ்க்கு எப்போ ஹைட் எடுத்தாலும் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒயரை எடுக்கணும். இதுதான் ப்ளவுஸோட ஹைட்டு. இப்படி வச்சுட்டு ப்ளவுஸோட ஒயரும் 15 இன்ச் இருக்கு. 15 இன்ச் இந்த துணியில் நம்ம மடித்துக்கிறோம். ப்ளவுஸில் 2 டாட் வரும் பேக்கில். பேக்கில் அந்த அதில் 1 டாட்டை எடுத்து அந்த டாட்டுக்கு நேராக எடுத்தால் ஷோல்டர் கரெக்டாக அப்படி வரும். இதுதான் ப்ளவுஸோட ஹைட்டு. எப்போ எடுத்தாலும் இப்படி தான் அளவு எடுக்கணும். பேக்கு நல்லா பிரித்து வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அந்த பேக்கில் 1 டாட் இருக்கும், டாட்டுக்கு நேராக வச்சு இந்த ஷோல்டரை 2 மடிச்சிக்கணும். அந்த மடிப்பும் அந்த டாட்டும் 1 வரும், ஈக்குவலாக வரும். இதுதான் ப்ளவுஸோட உயரம். ப்ளவுஸோட உயரத்தை அப்படியே நேராக வச்சுக்கிறோம். நேராக வச்சு இங்கே 1 மார்க் போட்டுக்கிறோம். டேப்பில் எடுத்துக்கும் போது இந்த ப்ளவுஸோட உயரம் 14-15 இன்ச் இருக்குது. நம்ம தைக்க மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு 16 இன்ச் எடுத்துக்கிறோம். 16 இன்ச் எடுத்து ப்ளவுஸோட ஹைட் எடுத்துக்கிறோம். இது உயரம் எடுத்தாச்சு. இதோட கரெக்டாக 1 மார்க் பண்ணிக்கணும். இது ப்ளவுஸோட கரபாக நம்ம பாகம். மடிப்பு ஃபோல்டிங் நம்ம இப்போ சைடில் இருக்கணும். எடுத்துட்டு அக்கிள் டு அக்கிள் எவ்வளோ ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். ப்ளவுஸை 2 அப்படி வச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ப்ளவுஸோட பாடி லூஸ் சுற்றளவு எவ்வளவு, 26 இருக்குது. இவங்க நார்மல் யாருக்கும் 20, 22, 24 தான் இருக்கும். இவங்க 26, கொஞ்சம் பாடியான உடம்பு. நம்ம ஹைட்டு குறைய வேணாலும் குறைய எடுத்துக்கலாம், ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தியாக. இது அளவோட ப்ளவுஸு 26. இப்போ கரெக்டாக 26 எடுத்துகிட்டு அதில் பாதி இதில் வச்சுக்கணும். பாதி 13 வச்சுக்கிறோம். இது அகலம், மார்பு சுற்றளவு. இது வந்து ஹைட்டு, இது உயரம். உயரம் 16, அகலம் வந்து 13. இதுக்கும் அதுக்கும் 1 பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஸ்கொயராக 13-க்கும் அந்த 16-க்கும் 1 ஸ்ட்ரெயிட்டாக 1 ஸ்கேல் வச்சு 1 கோடு போட்டுக்கிறோம். போட்ட பிறகு இந்த பக்கம் தான் நெக்கு வரும், இது அக்கிள் வரும். நெக்கு 2 அப்படி ப்ளவுஸ் எடுத்துட்டு 2 அப்படி மடிச்சுக்கிறோம். பேக் நெக்கு ஃபஸ்ட்டு, பேக்கு தனி ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம். பேக்கை முதல்ல கட் பண்ணிக்கிறோம், அப்புறம் தான் ஃப்ரண்ட் வெட்டிக்கணும். இந்த மடிப்பும் இந்த மடிப்பும் அப்படி ஒன்றா வச்சுட்டு ப்ளவுஸோட ஹைட் அப்படி பார்த்துக்கிறோம். நெக்கோட அளவு ப்ளவுஸ் அப்படியே ஈஸி மெத்தடு, உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடு. நெக் அப்படியே வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே மார்க் பண்ணிக்கணும், இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கணும். நெக்கோட அளவு இங்கிட்டு வந்து 1 3 இன்ச் வரும். இது 1 8 இன்ச். நெக்கோட அகலம் 3, நெக்கோட உயரம் 8. எடுத்து இதிலேருந்து அப்படியே 1 ரவுண்ட் போட்டுக்கிறோம். இது நெக்கோட அளவு. இப்படி எடுத்துட்டு ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஷோல்டர் வந்து 3 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஷோல்டர் வந்து 4 இன்ச் வச்சுக்கிறோம். 4 எடுத்துட்டு ப்ளவுஸோட கை அளவு அங்கேயே அப்படியே வச்சிடலாம். ஸ்லீவ் அளவு கை. இப்போ நம்ம இந்த அளவு எடுத்தாச்சு, நெக்கோட அளவு எடுத்தாச்சு. நெக்கோட அளவு பேக்கு 2 மடித்து எடுத்தோம். இப்படி 2 ஷோல்டரையும் 1 பிடிச்சி 2 ஷோல்டரையும் 1 வச்சு பேக் அப்படியே வச்சு
நெக்கோட அளவு இப்படியே கரெக்டாக எடுத்தாச்சு. இது பேக் மடிப்பு. நெக்கை எடுத்துட்டு இந்த நெக் ஷோல்டரை அப்படியே வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டர் அளவு இங்கே எடுத்துக்கிறோம். இந்த ஷோல்டர் அளவு இப்படியே ஷோல்டர் அளவு எடுத்துட்டு கையை வந்து இந்த சைடு கையை அப்படியே வச்சு இந்த சைடில் கையை அப்படியே கரெக்டாக வச்சு தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த சைடு ஒயரை இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சைடு ஒயரும் கரெக்டாக இருக்குது. இது மடிக்கிறதுக்கு சைடு ஒயரும் கரெக்டாக இருக்குது. இது கை அப்படியே இப்படி பிடிச்சிட்டு இந்த ஹார்மோல் அளவு கரெக்டாக இருக்கா, ஹார்மோலுக்கு ரவுண்டாக பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம். கை ஓகே, கை எடுத்தாச்சு, சைடு எடுத்தாச்சு. பேக்கில் ஒரு இன்ச்சு கொஞ்சம் குறைச்சி இந்த நேர்கோடோட இடுப்புக்கு கொஞ்சம் குறைச்சி ஒரு இன்ச்சு உள்ளே எடுத்து இப்படி கிராஸாக போட்டுக்கணும். பேக் ரெடி. பேக்கு இப்போ கட் பண்ண போகிறோம். பேக்கு இப்போ முதல்ல பேக்கு தனி ஃப்ரண்ட்டு தனி வெட்டணும். பேக்கை இப்போ கட் பண்ணி நான் எடுத்துட்றேன். பேக்கு எப்படி மெதுவாக ஃபஸ்ட்டு நெக்கை வெட்டணும். நெக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பொறுமையாக வெட்டணும். துணியை நகரக்கூடாது. ஷோல்டர் வெட்டியாச்சு. ஆமலை எப்பவுமே சின்னதாக தான் வெட்டணும். ரொம்ப பெருசாக வெட்டிட்டா கை ஜாயின் பண்ணும்போது கஷ்டமாயிடும். கரெக்டாக அளவாக எடுத்துட்டு பேக் ரெடி. இப்போ பேக் பீஸை அப்படியே போட்டு கிராஸில் போட்டுக்கணும். பேக்கை போட்டு இந்த பீஸ் அப்படியே இருக்குது கட் பண்ண இடம். என்ன பண்ணுறோம், ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த பக்கத்தில் ஸ்லீவ் வரும். இந்த கார பாகத்தில் இப்படி ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த பீஸில் இந்த கார்னரில் இப்படி போடணும். இப்போது இங்கே பேக்கு வெட்டின பீஸை அப்படியே நம்ம ஃப்ரெண்ட் இந்த சைடில் போட்டுக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ளவுஸை வந்து கிராஸாக போட்டுக்கிறோம். அதே மாதிரியே போட்டு அதே நெக்கு அதே நெக்கு அப்படியே போட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அதே ஷோல்டர் அப்படியே எடுத்துக்கிறோம். அதே அக்கில் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஷோல்ட்ரு நெக்கு நமக்கு அப்படியே அது அதை விட கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறோம். இது ஓப்பன் சைடு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறோம். ஓப்பன். இதோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு ஷேப்புக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பாடி லூஸ் வச்சுக்கிறோம். கிராஸ் கட்டிங் நல்லா லூஸாக இருக்கும். ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டை விட பேக்கை விட முன்னாடி முன்பக்கம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதிலேருந்து இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இந்த ப்ளவுஸோட கழுத்து எடுத்தாச்சு, ஷோல்டர் எடுத்தாச்சு, அக்கில் அதை அப்படியே சேம் அப்படியே போட்டு இப்போ இதோட செக் பண்ணிக்கிறோம். இந்த சென்டர் இப்படி பார்த்துக்கிறோம். ஷேப் இப்படி அடிச்சுட்டு இந்த டாட்டை பிடிச்சிக்கிறோம். ஃப்ரண்ட்டோட அளவு எடுக்கிறது உள் சைடில். இந்த ஷோல்டர் அதே மாதிரியே ரெண்டாக பிடிச்சி இதில் நல்லா கிராஸ் பீஸ்னால இப்படி இழுக்கும் ப்ளவுஸு. அப்படியே கிராஸாக வர்றதுனால நமக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. கிராஸ் பீஸ் நேர் பீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃப்ரண்ட் ஷேப் தான் வித்தியாசம். மற்றது எல்லாமே அதே மாதிரி தான். துணி வந்து இப்படி இழுக்கிற மாதிரி கிராஸில் எடுக்கிறதுனால இப்படி இழுக்கும். துணி நூல் வந்து கிராஸ் இப்படி கிராஸ் கிராஸாக இருக்கும். அது நமக்கு ஃப்ரண்ட் ஷேப்பு நல்லாயிருக்கும். ஷேப் பாடி இதில் இருந்து டாட் வரைக்கும் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துக்கிறோம். இது வரைக்கும் எடுத்துக்கணும். உயரம் நல்லா இழுத்து எடுத்துக்கணும். இந்த சென்டர் ஷோல்டர்லேருந்து டாட் வரைக்கும் இழுத்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஓப்பனோட ஹைட்டு இதுதான் ஓப்பன். இந்த ஓப்பனில் ஒரு டாட் பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் கூட வச்சு இந்த ஓப்பனோடலேருந்து இதே ஷேப் பண்ணி இப்படி வளைவாக ஒரு பாகம் பண்ணி இந்த சைடை எடுத்ததோட கரெக்டாக வந்துடும். இப்போ கட் பண்ண போகிறோம். இது பாருங்க இப்படி இழுக்கும் துணி வந்து நேர் கட்டிங்லாம் இப்படி இழுக்காது. இப்படி கிராஸ் கிராஸாக இப்படி இழுக்கும். இதுதான் கிராஸ் கட்டிங். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம பேக் இதை இந்த கார்னர்லேருந்து இப்படி கிராஸ் வர மாதிரி பார்த்துட்டு அந்த ஷோல்டர் பாகத்தை இந்த கிராஸில் வச்சுக்கிறோம். கார்னரில் இப்படி போட்டுக்கணும். இது வைக்கிறது தான் நார்மல் கட்டிங்கில் இப்படியே வச்சுருவாங்க. இது இப்படி கிராஸில் போடுறோம். இந்த கார்னர் வி மாதிரி இப்படி வரும். இதில் தான் மேலே ஷோல்டர், இந்த இடத்துல ஸ்லீவ் வரும். அந்த துணி போடுறத கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கிராஸுக்கு இப்படி வளைவாக இதை வெட்டிக்கிறோம். ஷேப் அப்படியே கட் பண்ணி
டிசைன் நெக்னா கூட இப்படி வந்து இப்படி எடுத்துடலாம். இந்த கார்னர் நெக் இது த்ரீ கார்னர் நெக். காமல் அப்படியே வளைவா எடுத்துடுறோம். ஃப்ரண்ட் ரெடி. ஃப்ரண்ட் என்ன பண்ணோம், டாட் பிடிக்கிறது இந்த ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்கிறோம். கரெக்டாக இப்படி ரெண்டாக மடிச்சு ஷோல்டரை ரெண்டு சென்டர் பார்த்து இப்படி மடிச்சுக்கிறோம். இதுக்கு நேராக மடிச்சு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கிறோம். இதுதான் நம்ம டாட் பிடிக்கிறது மெயின் டாட். இதில் வந்து டேப் எடுக்கும்போது ஒரு 4 இன்ச்சு தள்ளி வரும். 4 இன்ச்சு தள்ளி ஒரு டாட். இது ஷேப் பிடிக்கிறது. டாட் பிடிக்கிறோம். இங்கே 4 வச்சுக்கணும் கணக்கு. டாட்டோட உயரம் 3 இன்ச்சு வச்சு இதுக்கு எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அளவு ப்ளவுஸில் டாட் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த இதிலேருந்து பார்த்துக்குறோம். உங்களுக்கு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருணும். இதுலேருந்து 3.5 இன்ச்சு வரைக்கும் எடுத்து இங்கே ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு அகலம். 1.5 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கிறோம். அகலம் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னா இவ்வளோ வரும். வந்து இப்படி வி மாதிரி போட்டுக்கிறோம். கீழ் டாட்டு தான் பெருசாக பிடிக்கணும். இதுக்கு நேராக ஓப்பன் சைடு. இது ஓப்பன் சைடு. ஓப்பன் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு அகலம் தான் பிடிக்கணும். 3 இன்ச்சு பிடிக்கணும். இது சென்டர் டாட். இதுதான் மெயின் டாட். இதிலேருந்து கிராஸாக அப்படி வரும். 3 டாட்டும் ஒன்றா வந்து முட்டிட்டு நிற்கக்கூடாது. எல்லாத்துக்கும் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். இது ஹார்மோனில் வர டாட்டு, இது ஓப்பனில் வர டாட்டு, இது கீழ் பக்கம் வர டாட்டு. டாட்டை கொஞ்சம் அகலமாக பிடிக்கணும். அப்போ ஷேப் வந்து இவ்வளோ அகலமாக இப்படி பிடிச்ச உடனே அப்படி தூக்கிட்டு நிற்கும். உனக்கு இப்படி கப்பு தானே எழுந்து நிற்கும். இவ்வளோ அகலம் பிடிக்கிறோம். இப்போ ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஸ்லீவ் வெட்டுறதுக்கு அந்த மிச்ச துணி ஃப்ரண்ட் பேக் அந்த பக்கம் எடுத்தாச்சு. இந்த கரை பக்கம் மீதி வந்த துணியை டபுள் துணி ரெண்டு கையில் அதனால் ரெண்டு துணியை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறோம். 4 மடிச்சுக்கிறோம். 4 பக்கம் இந்த மடிப்பு பக்கம் தான் ஹைட் வைக்கணும். ப்ளவுஸோட உயரத்தை இந்த கரை பாகம் இந்த நீளத்தை இப்படி வைக்கிறோம். ப்ளவுஸோட கையோட இது உயரம் மடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு இப்படியே வச்சு கையோட நீளம் இப்படியே இழுத்து கரெக்டாக வச்சு கையோட அகலம் இது இந்த அக்கலை நல்லா இழுத்துக்கிறோம். அக்கலை இழுத்துட்டு அதோட 1 இன்ச்சு உள்ளே தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு ஒரு வளைவு போட்டுக்கிறோம். ஹார்மோல் அளவு கை அப்படியே வெட்டி எடுத்துடணும். இந்த ஃபோல்டிங் பக்கம் மடிப்பு இதுதான் கையோட உயரம். கையை அக்கல் எடுத்துக்கிறோம். இது இவ்வளோ மடிக்க 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். உள்ள தையலுக்காக இவ்வளோ வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த துணி பிசுறதுக்காக மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு. கையை வெட்டியாச்சு. கை வெட்டிட்டு ஒரு சைடில் கைக்கு ஃப்ரண்ட்டோட ஆழம் எடுக்கணும். சென்டர் பார்த்துட்டு இங்கே 1 இன்ச்சு விட்டுடுறோம். இங்கே 1 இன்ச்சு விட்டு கையில் முன் பக்கம் கை ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணி 2 ஸ்லீவ் இது நம்ம போடும்போது 2 ரைட் சைடும் உள் பக்கம் வச்சுக்கணும். நல்ல பக்கம் 2 உள் பக்கமாக வச்சு இது ராங் சைடு. ராங் சைடில் சென்டர் மார்க் பண்ணிக்கணும். 2 கைக்கும் நடுவை மார்க் பண்ணிவிட்டு நடுவுலேருந்து இங்கே 1 இன்ச்சு இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இது ஒரு ஆழம் ஃப்ரண்ட்டோட ஆழம் கண் மாதிரி ஷேப் அப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துடுறோம். இது வந்து கை முன்பக்கம்
கையில் அக்கிள் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வரணும், ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஃப்ரண்ட்டு கைக்கும் பேக்குக்கும் வித்தியாசம் தெரியும். இது ஒரு இன்ச்சு முன்னாடி வரும், இது பேக்கில், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இது அந்த அக்கிளில் ஜாயின் பண்ணும்போது முன் பக்கம் வரணும். இந்த ஸ்லீவ் இந்த வெட்டியிருக்கோம்ல, ஆழம் வெட்டியிருக்கிற பாகம் பின்னாடி போகக்கூடாது. எப்போ பண்ணாலும் ரெண்டு சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் முன் பக்கம் வரணும். முன் பக்கம் நம்ம கை பக்கம் சுருக்கம் விழுறதுக்காக ஒரு இன்ச்சு ஆழம் கட் பண்ணி எடுத்துடுறோம். இது இந்த சைடில் அப்படி நம்ம தைக்கும்போது இப்படி பார்த்துக்கணும். பிரித்து இது இப்படி வச்சுக்கிறோம். இதை வந்து இப்படி முன் பக்கம் ரெண்டு கையும் வித்தியாசம் தெரியும். ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரணும். இது முன் பக்கம், இது இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. இப்படி வச்சுட்டு தான் ப்ளவுஸ் இந்த பக்கம் தையல் போடணும். கையை மடிக்கிறது எல்லாம் ஒரே சைடில் மடிச்சிடக்கூடாது. இது உங்களுக்கு கலர் துணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. பிளைன் துணினா ரெண்டும் ஒன்று போல தெரியும், அதனால உங்களுக்கு மாறிடக்கூடாது. இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ரெண்டு கையும் முன்னாடி வரணும். இப்போ பட்டி எடுக்கிறோம். பட்டி வந்து ஒரு 10 இன்ச்சு நீளம், 9 இருக்குது, 10 இன்ச்சு வச்சுக்கிறோம். 10 இன்ச்சு நீளம், அகலம் வந்து ஒரு 5 இன்ச்சு அகலம். 5 10 தையலுக்கு 1 இன்ச்சு விட்டு 11 இன்ச்சு இருக்கு. ஒரு ஸ்கொயராக போட்டுக்கிறோம். போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நடுவில், இது வந்து 11 இன்ச்சு அகலம். உயரம் வந்து 5, இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து சென்டர் ரெண்டுக்கும் நடுவில் எடுத்து இப்படி போட்டு ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சி இதை அப்படி கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்படி 2 பீஸ் வெட்டிக்கணும். ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள திக்கு வைக்கிறதுக்கு இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிறோம். இதுதான் ப்ளவுஸோட பட்டி. இதை கட் பண்ணி இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இதில் டாட் பிடிச்சிருவோம். டாட் பிடிச்சி இதை இதோட ஜாயின் பண்ணிடணும். கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துடும். வெட்டியாச்சு. பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, பட்டி, ஸ்லீவு, இந்த மிச்சம் இருக்க துணியில் நெக்குக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்க வேண்டியதான். இப்படி கிராஸ் கிராஸாக கட் பண்ணி இதெல்லாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்க துணியெல்லாம், வேஸ்ட் துணியிலெல்லாம் கிராஸ் பீஸும் பட்டன் பட்டியும் எடுத்துக்கணும். இல்லை ஸ்ட்ரைட்டாக 2 இன்ச்சு எடுத்து பட்டன் பட்டி இதை வெட்டிக்கிற வேண்டியதான். இது பட்டன் பட்டி நெக் பீஸு. தைக்கிற வீடியோவை இதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணி போட்டிருக்கோம், அதை பார்த்து தைங்க, ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.